வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இந்த பதிவில் இன்னைக்கு சாம்சங் C9 ப்ரோ மொபைலின் என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சாம்சங் C9 ப்ரோ மொபைல் நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கலாம், எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்துட்டுருக்கு, டிவிலெலாம் நிறையா போட்டுட்ருக்காங்க. ஸோ அதிகமாக எல்லோரும் கேட்குற கேள்வி வந்து இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா விலை வந்து 37,000 ரூபா கிட்டத்தட்ட வருது. 37,000 ரூபா கொடுத்து இந்த மொபைல் வாங்கணுமா, அப்படி என்ன இந்த மொபைலில் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி பார்ப்போம். இந்த மொபைலுடைய பிரதான அம்சமே பார்த்தீங்கன்னா 6-inch மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. 6-inch மொபைல் ரொம்ப கைக்கு அடக்கமாக இருக்காது, கண்டிப்பாக பெரிய மொபைலாக தான் இருக்கும். பட் சில பேருக்கு 6-inch மொபைல் விரும்பி யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க வந்து டேப்லெட்டும் மொபைலும் சேர்ந்து ஒரே டிவைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 6-inch மொபைல் விரும்புவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6-inch மொபைல் AMOLED டிஸ்பிளே, அதாவது பிரைட்டாகவும் இருக்கும், நல்ல உங்களுக்கு வீடியோஸ் பார்த்துக்கலாம், நல்ல கேம்ஸ்லாம் விளையாடலாம், அவ்வளோ நல்ல பெரிய டிஸ்பிளே கிடைக்குது. ஸோ இதனால தான் வந்து C9 ப்ரோ வந்து அதிகமாக பேசப்படுது. மொபைலோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ என் கையில் இதுக்கு வந்து S7 Edge. இந்த S7 Edge டிசைன் வந்து அருமையாக இருக்கும், அருமையான கிளாஸ் டிசைன், நல்லா கர்வ்டு எட்ஜஸ், பார்க்கறதுக்கே ஒரு லுக்காக இருக்கும். கையில் ஒருத்தர் வச்சுருந்தாங்கன்னா ஆஹா S7 Edge வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு தனித்துவமான ஒரு டிசைன் சொல்லலாம். பட் ஆனால் இந்த C9 ப்ரோவோட டிசைன் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வர பல மொபைல், அதாவது ஹானர் சி, இந்த ரெட்மி ஃபோன்ஸ், அது அந்த மாதிரி மொபைல், அந்த மொபைல் நல்லாலேன்னு சொல்லலை, பட் அந்த மொபைல் மாதிரி தான் இருக்குது டிசைன். பெருசாக வந்து தனியாக ஒன்றும் வித்தியாசமாக இல்லை இந்த மொபைலில். இந்த மொபைலுடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 189 grams, கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg வெயிட் இருக்குது இந்த மொபைல். ஏன்னா அவ்வளோ பெரிய மொபைல், அவ்வளோ பேட்டரி வந்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி. இது ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 653, அதாவது ஸ்னாப்ட்ராகன் 652 அடுத்த வருஷம் தான் ஸ்னாப்ட்ராகன் 653. 652 653க்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, சின்ன சின்ன சில மாற்றத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது தவிர அதே அட்ரினோ 510, 652 இருந்த அதே அட்ரினோ 510 தான் இதில் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர். ஆனால் இதில் வந்து 6GB ரேம் இருக்குது. 6GB ரேம் எதுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறது எனக்கு இன்னும் புரியல. 1+3T அதில் 6GB ரேம் இருக்குது, ZTE Axon 7 அதில் 6GB ரேம் இருக்குது. இந்த எல்லா மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா 6GB எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னு மொபைலுக்கும் புரியல, நம்மளுக்கும் புரியல. 3GB இருந்தாலே போதுமான மொபைல் இன்றைக்கி இருக்கிற நாட்களுக்கு. பட் நீங்கள் ஃபியூச்சர்னு பார்த்தாலுமே 4GB உங்களுக்கு போதுமானது. 6GB இதில் இருக்குது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64GB இருக்குது. அது தவிர டெடிக்கேட்டட் SD கார்ட் ஸ்லாட், நீங்கள் 2 Dual Nano SIM கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர தனியாக ஒரு SD கார்டு போட்டு நீங்கள் மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் மெமரியுமே ஒரு 256GB வரை தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இந்த மொபைலோட கேமரா பார்த்தீங்கன்னா பின்னாடியும் முன்னாடியும் 16MP கேமரா இருக்குது. ஸோ பேட்டரி ஏற்கனவே சொல்லிட்டேன், 4000 mAh பேட்டரி. ஸோ இத்தனை அம்சங்கள் கூட இந்த மொபைலோட விலை வந்து 37,000 ரூபா. சரி, 37,000 ரூபா இந்த மொபைல் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த எல்லா அம்சங்களும் கொண்ட வேற என்ன மொபைல் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல வந்து 1+3T. 1+3T வந்து 6-inch மொபைல் கிடையாது, ஒரு 5.5-inch மொபைல் தான். பட் இருந்தாலும் லேட்டஸ்ட் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 821 ஓடிட்டு இருக்கு, 6GB ரேம் இருக்கு, அருமையான கேமரா, ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் அதே 16MP கேமரா. இந்த சாம்சங் C9 ப்ரோ விட அந்த 1+3T கேமரா பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். 16MP இருக்கிற எல்லா மொபைலுமே எல்லா மொபைல் கேமராவும் நல்ல மொபைல் கேமரான்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் 1+3T சாஃப்ட்வேர் அருமையாக க்ளீன் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 7.0 ஓடிட்டு இருக்கு. இந்த சாம்சங் C9 ப்ரோ வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு கிடையாது, இருந்தாலும் ஒரு ஆண்ட்ராய்டு 6.0 தான் ஓடிட்டு இருக்கு. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு சீக்கிரமே வந்துடும். ஆனால் இதில் வந்து டச் விஸ் மேலே கிரேஸ் UX அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கிரேஸ் UX வந்து சாம்சங் S7 Edge அப்புறம் S7 வந்து கிரேஸ் UX இருக்குது. இது வந்து எப்போவுமே நீங்கள் பார்க்குற சாம்சங் டிவைஸில் இருக்கிற டச் விஸ் மாதிரி இருக்காது. யூஸ் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கும் மிகவும் அழகான ஒரு UIன்னு சொல்லுவேன், கிரேஸ் UX. பட் 1+3 பற்றி பேசுவோம். 1+3T பேட்டரி, சூப்பர் பேட்டரி, சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் 80% வரைக்கும் சார்ஜ் ஆகிடும், அவ்வளோ ஃபாஸ்ட்டான சார்ஜிங். இந்த சாம்சங் C9 ப்ரோவில் வந்து 4000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. பட் ஆனால் 1+3T அளவுக்கு சார்ஜ் ஆகாது. 1+3T விலையும் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா தான். 30,000 ரூபாய்க்கு லேட்டஸ்ட் ப்ராசஸர், அருமையான மொபைல், சூப்பர் ஃபண்டாஸ்டிக் டிசைன், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு மொபைல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சாம்சங் C9 ப்ரோக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக 1+3T வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்.
எனக்கு வந்து 6-inch டிவைஸ் இருக்குது, சாம்சங் C9 ப்ரோ, எனக்கு 6-inch வேணும், அது நல்ல பெரிய டிஸ்பிளே எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்னொரு டிவைஸ் இருக்குது. இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது சாம்சங் C9 ப்ரோவோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸே கொண்ட ஷியோமியோடைய மீ மேக்ஸ் அப்படிங்கிற மொபைல் இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து வெறும் 20,000 ரூபா தான். 20,000 ரூபாய்க்கு 6.44-inch டிஸ்பிளே கொண்டது, அமோலட் கிடையாது, இருந்தாலும் IPS LCD டிஸ்பிளே, நல்ல டிஸ்பிளே, நல்லா பஞ்சாக இருக்குது. வெயிட்டு பார்த்தீங்கன்னா C9 ப்ரோ விட கொஞ்சம் கூட, அதாவது 200 கிராம் கிட்ட வந்துடுது வெயிட்டு. ஸ்னாப் ட்ராகன் 652 ஓடிட்டு இருக்கு, அதே அட்ரினோ 5510, 4GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான், பட் இருந்தாலும் 128GB உங்களுக்கு இன்டர்னல் மெமரி இருக்கிறதுனால SD கார்டு போட்டு யூஸ் பண்ணுங்கிற அவசியம் உங்களுக்கு வராது. இதில் வந்து அதே மார்ஷ்மெல்ல தான் ஓடிட்டுருக்கு, பட் விரைவில் அதுலேயும் அந்த ஆண்ட்ராய்ட் நூகா வந்துடும். ஸோ இது எல்லா அம்சங்களும் கொண்ட இந்த மொபைலுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 4850mAh பேட்டரி, ஒரு 5000mAh பேட்டரி கொண்ட அளவுக்கு பெரிய ஒரு 3 நாள் வரை தாங்கும் அந்த பேட்டரி. ஸோ இந்த அம்சங்கள்லாம் கொண்ட இந்த மொபைலுடைய விலை வந்து வெறும் 20,000 ரூபா தான். 20,000 ரூபாய்க்கு மீ மேக்ஸ் வாங்குறத விட, இல்லை சாம்சங் C9 ப்ரோ 40,000 கொடுத்து வாங்குறதா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எல்லா அம்சங்களும் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நான் சாம்சங் அதிகமாக யாருக்கும் பரிந்துரை பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த C9 ப்ரோ பாருங்களேன், எல்லா அம்சங்களும் மீ மேக்ஸில் இருக்குது, இதை விட நல்ல அம்சங்கள் OnePlus 3T இருக்குது, பட் இருந்தாலும் இவங்களோட விலை பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா. இந்த 40,000 ரூபா கொடுத்து இந்த மொபைலை வாங்கணுமா அப்படின்னு ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு வரும் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக சாம்சங் மொபைல்ஸில் கிடையவே கிடையாது. சர்வீஸ் அதே 40,000 ரூபாய் கொடுத்துடுறோம், சர்வீஸ் எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சாம்சங் ஃபோன் வாங்கிட்டு சர்வீஸ்க்கு அல்லோல் படுறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலும், எல்லா கம்பெனியும் சைனா மொபைலிருந்து OnePlus 3T எல்லா மொபைலும் ஒரே மாதிரி தான். பிரச்சனைன்னு வந்துட்டால் உங்கள் லக்கு, உங்களுடைய சாமர்த்தியம், நீங்கள் அதை எப்படி வெளியே வர்றீங்க அதுதான் உங்களுடைய இது. கண்டிப்பாக நான் சாம்சங் வாங்கிட்டேன், எனக்கு எல்லா விதத்துலேயும் வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. விலையை பாருங்கள், இந்த விலைக்கு வந்து பல மொபைல் மார்க்கெட்டில் இருக்குது. இதோட கம்மியான விலைகள், பாதி விலையில் மீ மேக்ஸ் இருக்குது, அருமையான மொபைல் வாங்கலாம். இதோட முக்கால் விலையில் OnePlus 3T இருக்குது, இதை விட ரொம்ப சிறந்த மொபைல் இந்த வருஷத்தில் இன்னும் வரவே இல்லை, OnePlus 3T அருமையான மொபைல். ஸோ என்னுடைய கருத்து இதுதான், சாம்சங் C9 ப்ரோ மொபைலுடைய என்னுடைய கருத்து இதுதான். இந்த மொபைலை பற்றி வேறு ஏதாச்சும் தகவல் உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்விட்டர்லேயும் இணைஞ்சு தொடர்ந்து நம்ம பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி பல வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.